இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்டர்ஸ்டேட் ட்ரெயின் ஜேர்னி பண்ண போறாங்க. இந்த ஜேர்னி மட்டும் பகல்ல இருந்துச்சுன்னா வேற லெவலா இருந்திருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போற அந்த ரூட் வந்து தமிழ்நாடுலயே ஸ்பெஷல் ரூட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னப்பா ட்ரெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16791 பாலருவி எக்ஸ்பிரஸ்ங்க. பேரை கேட்கும் போதே அப்படியே காதில் வந்து ஏதோ தேன் பாயிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பாலருவி எக்ஸ்பிரஸாக நம்மளுக்கு இந்த ஜேர்னி இருக்க போகுது. திருநெல்வேலியிலேருந்து யாராவது பாலக்காடு போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க. இந்த ட்ரெயினை பற்றி நிறையா பார்க்க போகிறோம். பட் நம்ம இன்றைக்கி திருநெல்வேலியில் ஏறலைங்க, அது ஒரு பெரிய சட்ட சிக்கல் ஆகிப்போச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம தென்காசி புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. என்னன்னு தெரில, இன்றைக்கின்னு பார்த்து திருநெல்வேலி பஸ் ஒன்று கூட கிளம்ப மாட்டாங்க. அத்தனை லைனாக நிற்கிறான். நானும் கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பஸ்ஸே கிளம்ப மாட்டேறான். மணி கிட்டத்தட்ட 8:33 ஆகிடுச்சுங்க. இங்கேருந்து மினிமம் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஜேர்னி டைம். என்ன பண்ணலாம், ரொம்ப ரிஸ்க்காகி போயிடுங்க. இங்கேருந்து இப்போது புது பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜங்ஷன் வரத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அப்படி கூட்டி கழித்து பார்த்தா 11 ஆகிடும் நம்ம வண்டி, 11:20 தெரிலங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைனா இங்கேயே பிடிச்சிடலான்னு யோசிக்கிறேன். ஃபுல் ஜேர்னி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் இப்படி ஆகி போச்சு. லிச்சி இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. எதா வண்டி எடுத்தானா போகலாம், இல்லைனா வந்து திரும்ப தென்காசிலேயே ஏறிக்கலாம் ட்ரெயினை. இதுதாங்க நடந்துச்சு. இதனால தான் நம்மளால வந்து திருநெல்வேலி போய் இந்த வண்டி ஏற முடியல. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, ஒரு 1.5 மணி நேரம் அவ்வளோதான் வித்தியாசமே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி ஜங்ஷனில் இருக்கோங்க. ஒரு 3 ஸ்டாப்பிங் ஸ்கிப் பண்ணி இப்போ தென்காசி ஜங்ஷனில் இருக்கோம். பெருசாக கவலைப்படாதீங்க. திருநெல்வேலியிலேருந்து தென்காசி இப்போ இந்த வண்டி வர அதே ரூட் நம்ம பகல்லையே இன்னைக்கு காலையில் தான் கவர் பண்ணோம். திருநெல்வேலி செங்கோட்டை பேசஞ்சரில் ஒரு சீக்ரெட் சொல்லிட்டா, இந்த பாலருவியே ஒரு பேசஞ்சர் மாதிரி தாங்க ஓடிட்டுருக்குது. இந்த வண்டியில் நாளைக்கு நான் ஃபுல் ஜேர்னி பண்ணேனா நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் போட்டிருக்கேன், அது கன்ஃபார்மாக விட்டுருவேன். ஏன்னா இவன் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறான், கொல்லம் வரைக்கும் தான் அவன் சூப்பராக போகிறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் டிலே டெய்லியுமே. அதை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு. வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த வண்டியோட டைமிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நெல்லை, அதாவது திருநெல்வேலியிலேருந்து 11:20 எடுத்து அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கு உங்களை வந்து பாலக்காடில் போய் வண்டி சேர்த்துருங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 40 நிமிஷம் ஜேர்னி. நம்ம இப்போ தென்காசி ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸ்டேஷன் கொஞ்சம் ஈவோடிட்டு தான் இருக்குது, பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாலுக்காக வெயிட் பண்ணுறவங்க தான். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்களா, மெயினாக திருநெல்வேலி போகணுன்னு ஆசைப்பட்டது எதுக்குன்னா ரொம்ப லேட்டாக வருவாங்க. கிட்டத்தட்ட 12:30 தாங்க அந்த வண்டி இங்கே வந்து சேருமே. இந்த வண்டியோட ரூட் இப்போ சொல்லிடுறேங்க உங்களுக்கு. திருநெல்வேலி ஸ்டார்ட் பண்ணி அம்பாசமுத்திரம் வந்து அங்கேருந்து தென்காசி வந்து செங்கோட்டை போய் புனலூர் போய் கொல்லம் போய் செங்கனஞ்சேரி போய் அப்படியே சுற்றி பாலக்காடு, அதாவது நம்ம மெயின் ரூட் சென்னை ரூட்டில் வர பாலக்காடுக்கு போயிடுவோங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஊர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க தென்காசி. ஏன்னா பக்கத்தில் நம்மளுக்கு குற்றாலம் இருக்குல்ல, நான் எங்கள் அப்பாலாம் வந்து அடிக்கடி இங்கே வந்துடுவோம். இந்த ஸ்டோரில் உங்களுக்கு வந்து பொதிகை எக்ஸ்பிரஸ் அந்த விளாக் பண்ணமோ சொல்கிறேன், செம்மையாக இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட தடவை வந்துருக்கேன். ஸ்டேஷன்லாம் வந்து முன்னாடிலாம் வெறும் பொதிகை மட்டும்தான் இந்த ரூட்டில் போகும். 6:35 அந்த ட்ரெயின் வந்து தென்காசிலேருந்து எடுப்பானா, அதுக்கப்புறம் வந்து ஈ ஓடும், யாருமே இருக்க மாட்டாங்க ஸ்டேஷனில். பட் இப்போ இந்த ரூட்டில் நிறைய ட்ரெயின் சுட்டதுனால சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது, ஏன்னா அவ்வளோ குழு குழு குழுன்னு செம்மையாக காத்தடிச்சிக்கிட்டு இருக்குங்க. கன்ஃபார்மாக நீங்கள் இந்த தென்காசி ஸ்டேஷன் செங்கோட்டை ஸ்டேஷன் குற்றாலம் இதெல்லாம் விசிட் பண்ணியே ஆகணும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா. கேஜிஎஃப் டைலாக்கு இந்த ட்ரெயினுக்கு வந்து பயங்கரமாக சூட் ஆகுங்க. எப்பயாவது லேட்டாக வர ட்ரெயின்லடா நான், எப்பயுமே லேட்டாக வர ட்ரெயின்ற அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ தான் ஒரு செம்மையான ஸ்டேட்டஸ் செக் பண்ண, என்ன தெரியுமா அதில் இருக்குது, நேற்று இந்த வண்டி 1 மணி நேரம் கிட்டே இந்த ஸ்டேஷனில் நின்றுருக்காங்க, 1.5 மணி நேரம் டிலேயில் செங்கோட்டை போய் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி சரி பண்ணிருக்கு, பட் என்ன தான் டிலே போனாலும் அவன் கொல்லம் போகிறது வந்து பக்காவாக போயிடுவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்லாக் டைம் இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டிக்கு டவுட்டே வேண்டாம், ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு டீசல் இன்ஜின் தான் இருக்க போகுது. ஏன்னா இங்கேருந்து நீங்கள் கொல்லம் போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே ரூட் வந்து எலக்ட்ரிஃபைடு இல்லை, பியூர் டீசலு, செம்மையான ரூட்டுங்க. செங்கோட்டை போட்டோம், உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் தான் சொல்கிறேன்.
பட் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி ஆகணுங்க, நான் சத்தியமாக இந்த வண்டிக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு எதிரே பார்க்கல. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் இந்த வண்டிக்காக, அதுவும் என்ன 12:30 வாக்கில் நல்ல டிமாண்டுங்க இந்த வண்டிக்கு. அதாவது உள்ளே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, பட் வெளியில் வந்து அதிகமாகவே கூட்டம் அனுப்பிது. இப்போ நம்மளுக்கு S1 கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து சைட் லோயர் கிடச்சிருக்கு, பட் நம்ம பகல் ட்ராவல் பண்ண மாட்டோம், அதான் மேட்ரிக்கு. கோச்செலாம் உங்களுக்கு நல்லா செம பழசு, பட் குட் மெயின்டெனன்ஸ் தான், பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. குட் குட் சதர்ன் ரயில்வேஸ்னா சும்மாவா கண்ணில் கலவரம் தெரியுதுல, தூங்கலங்க. நேற்று நைட்லாம் ஃபுல்லாக நெல் வீடியோ எடுத்துருந்தோம், இன்றைக்கி ஃபுல்லாக அலைஞ்சோம். தூங்கிக்கலாம் தூங்கிக்கலாம், வீட்டுக்கு போய் தூங்கிக்கலாம். இந்த வண்டியோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பரில் உங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து பாலக்காட்டுக்கு எவ்வளோ தெரியுமா டிக்கெட்டு, வெறும் 265 ரூபா தாங்க. 12:40 அவ்வளோதான் டிக்கெட்டு. ஜாலியாக வாங்க, சூப்பராக போங்க. நம்ம கோச் S1க்கு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு சின்ன இஷ்யூ இருந்தால் இருக்கலாங்க. நம்ம போர்டிங் பாயிண்ட் போட்டது வந்து திருநெல்வேலி. நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த வண்டியில் இல்லை, அதனால் டிடிஆர் நம்மளோட பர்த்தை வந்து வேறு யாருக்கா கூட அலோகேட் பண்ணியிருக்கலாம் தெருவில் போய் பார்த்தா தான் தெரியும். லைட்டாக பதற்றமாக தான் இருக்கலாம், போயிட்டு மறுபடியும் போய் டிடிஆர்ட்ட கேட்டு அவங்கள காலி பண்ணி நிறைய வேலை இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து தப்பு தாங்க, நம்ம போர்டிங் பாயிண்ட்டை மாற்றுறது. நீங்கள் ரொம்ப நேரம்லாம் போர்டிங் பாயிண்ட்லேயே இல்லாமல்னா அந்த சீட்டை வேறு யாருக்கா கொடுக்கலாம், முழு உரிமை இருக்குது டிடிஆர். ஆமாங்க, ஒருத்தருக்கு அலோகேட் பண்ணிட்டாரு, பட் அவங்க வந்து ஃபேமிலியாக தான் வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே நம்மளுக்கு நாட்டு இந்த மாதிரி பெரிய சண்டை தான் நடக்காது, ஈஸியாக முடிஞ்சு வேலை. அவங்க சொன்னோடனே கிளம்பி போயிட்டாங்க, வேறு பர்த்துக்கு அவங்க கூட அப்படியே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் போர்டிங் பாயிண்ட்டு நீங்கள் ஆன்லைனில் கூட சேஞ்ச் பண்ண முடியுங்க. சேஞ்ச் பண்ணிக்கோங்க வேணும்னா, இந்த ட்ரெயின் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க ட்ரெயின்னால நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம செங்கோட்டை வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த காட் செக்ஷன் ஆரம்பிக்குது. அழகழகான பிரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்து மலை டனல்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வரும். பட் இப்போ என்ன கும் இருட்டில் போக போகிறோம், ஒன்றும் தெரிய போகிறதில்ல. நான் உங்களுக்கு இப்போ வந்து ப்ராமிஸ் பண்ணுறேங்க, ஜூன் மாதம் கொட்டுற மழையில் இதே ரூட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது நம்ம சென்னையிலேருந்தே ஒரு டைரக்ட் வண்டி இதே ரூட்டில் போகுதுங்க, MSQLN எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வண்டி ஆல்மோஸ்ட் நைட்லேயே கொஞ்சம் கவர் பண்ணி முடிச்சிடும், அதுவும் மொக்க தான். அதனால் இங்கே வந்துட்டு காலைல 11:30 ஒரு பேசஞ்சர் இருக்குது, அதில் போனால் சூப்பராக இருக்கும், செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜூன் மாதம் அந்த வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். இந்த வண்டி வந்து முதல்ல வந்து 2018 பாலக்காட்டிலேருந்து கொல்லத்துக்கு விட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 2019 திருநெல்வேலி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த ட்ரெயினோட கதை சுருக்கம். ஆல்மோஸ்ட் பேசஞ்சர் தான் நான் சொன்ன மாதிரி. இதுக்கப்புறம் நேராக நம்மளுக்கு வந்து புனலூர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து காட் ரூட் நல்லாயிருக்கும். இதை தெரிஞ்சிச்சுன்னா காட்டுறேன், தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளுக்கு மார்னிங் வந்து ஏகப்பட்ட வியூஸு சூப்பராக இருக்க போதுங்க, செம்ம பிளான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு புது ரூட்டில் கூப்பிட்டு போகிறேன், பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த வண்டியில் நமக்கு லோக்கோ ரிவர்சலும் இருக்குங்க, லோக்கோ சேஞ்சும் இருக்குங்க. கொல்லத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எலக்ட்ரிக் லோக்கோ வந்துடும், இந்த டீசல் லோக்கோ ரிமூவ் பண்ணிட்டு. ஏன்னா அது வந்து நார்மல் ரூட்டு, கொல்லம் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இந்த கார்ட்ஸ் அதெல்லாம் வரும். கொல்லம் வந்து நல்லா பிளெயினுங்க, நம்ம சென்னை திருவனந்தபுரம் ரூட்டில் தான் கொல்லம்லாம் வரும். உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல, மணி வந்து 2:30. கேரளாவில் என்ட்ரி ஆகிட்டோம், ஃப்ரண்ட்ல ஏதோ ஒரு குரூப் வந்து ஜாலியாக கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே பாருங்கள் ரோடு, ஐயோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என் கண்ணுக்கு தெரியுதுங்க, ஆனால் கேமராவில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. சூப்பராக இருக்குங்க உண்மையில ரைடிங், ஏதோ மடாலாம் பேஞ்சிருக்கு போல் இருக்குங்க, நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன இருக்குது. எவ்வளோ டனல், எவ்வளோ அழகாக இருக்குங்க, கேமரா ஒன்றுமே கேப்சர் ஆகலை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தாங்க, வண்டி கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஏர்லியாக வந்து கொல்லம் ஜங்ஷன் சேர்ந்துருச்சு. இங்கே தான் நிற்கும், 5 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்பி போவோங்க. நான் நேற்று நைட்டு உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, வேறு பிளான்ஸ் இருக்குது எனக்கு, அடுத்த ட்ரெயின் டிலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே பெருசாக ஊற்றி முடிச்சிங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ட்ரெயின் வந்து 3 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு, ஏண்டா அப்படின்ட்டுருக்கு. இப்போ எனக்கு அந்த ஃபெட்டப்பில் வந்து ஃப்ரெண்டில் போய்ட்டு இன்ஜினை பார்க்க கூட தோணலைங்க. இப்போ நம்மளுக்கு இன்ஜின் ரிவர்சல் பண்ணியாச்சு, நம்ம இந்த சைடு வந்தோம், இப்போ இந்த சைடு போக போகிறோம். இப்போ நம்மளுக்கு இது வந்து நார்மல் சென்னை பாலக்காடு அந்த ரூட்டு தாங்க. ஃப்ரண்ட்டில் எலக்ட்ரிக் லோக்கோ போட்டாச்சு, வேப் 4 நல்லா அது பாட்டுக்கு இழுக்கும். இப்போ நான் வந்து அந்த 20 3 மணி நேரம் டிலே ஆனதுனால நான் இதிலே கன்டினியூ பண்ண போகிறேன், வேறு சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ்லாம் இல்லை.
ஒரு 8 நிமிஷம் டியிலேல கொல்லம் ஜங்ஷன்ல இருந்து கிளம்புறவங்க ஆங்கிலத்தில் பேர் வந்து குயிலான் அப்படின்றாங்க. இங்கேருந்து உங்களுக்கு எர்ணாகுளம் பாலக்காடு போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருக்குங்க. இன்னும் வந்து செங்கடஞ்சேரி திருவல்லா அப்படியே எர்ணாகுளம் போய் அப்படியே போயிடலாம். 90 ரூட்டு வந்து அலப்பை வழியாக போகிறதுங்க. நான் வந்து அந்த பிளான் பி வந்து அலப்பை வழியாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா அலப்பை வழியாக போனால் சீக்கிரம் போயிடலாம். அது இறங்கி வேற டிக்கெட் வாங்கி வேற வண்டியில போனோம். என்னங்க மக்களே, சொர்க்கத்துல காலங்காத்தால ஒரு ரைடு போறதுக்கு ரெடியா? சும்மாவே கேரளால வந்து ட்ரெயின்ல போனா அவ்வளோ அழகா இருக்கோங்க. நம்ம எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துருக்கோம். இதே இப்ப நம்ம மான்சூன் வந்திருந்தா ஒன்றும் பயங்கரமா இருந்திருக்கும் ஜூன் ஜூலை மாசத்துல. பட் இப்போ ஒண்ணுமே சளைச்சதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இருக்குங்க. அந்த ஃப்ரெஷ் பிரீஸ் மூஞ்சில் அடிக்கும் போது சான்ஸே இல்லை. அதுவும் வந்து இந்த ரூட்டுக்கு பாருங்க, இந்த செங்கனஞ்சேரி அதுக்கப்புறம் கோட்டை இந்த ரோட்லாம் அப்படியே பாருங்க வெளில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றும் விடிய ஆரம்பிக்கலைங்க, இப்போ தான் அழகாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிக்கிட்டு இருக்கு. போக 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 ஷார்ட்ஸ்லாம் சும்மா மேஜிக்கலாக மாறும். அப்படியே வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். மேலே வேற பிளாக் கிளவுட்ஸ் இருக்கு, அதுதான் ஹைலைட். ஒரு சின்ன மழை போட்டுதுன்னா ஒன்றும் வேற மாதிரி மாறும் லொக்கேஷனு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 120 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க எர்ணாகுளம் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஒரு 3 hours பக்கம் ஆகும். இப்போ டிலேலாம் சேர்த்தா ஒன்றுமே அதிகமாக நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது இன்றைக்கி. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையாக போயிட்டே இருக்க வேண்டியதான். கேரளாவில் அழகே இல்லை, அவங்களோட ஸ்டேஷன்ஸ்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு கேரளா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்கும். அதோடு இங்கே வைக்கிற பேர் செங்கடஞ்சேரி குட்டி கண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட் க்யூட் க்யூட்டாக வைப்பாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் வந்து கருணக பள்ளியாங்க. நல்லா தான்ப்பா இருக்குது. அப்படியே வாங்க பொறுமையாக பார்ப்போம். மே மாசத்துல கூட எவ்வளவு பச்சை பசேன்னு அழகா இருக்கு. இப்போ நம்ம காயம்குளம் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டோங்க. வண்டி அப்படியே மூவ் பண்ணுது. இப்போ வர ஸ்டாப் எல்லாமே அப்படியே 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோதாங்க. குட்டி குட்டி ஸ்டாப் தான். இது கன்ஃபார்ம் பேசஞ்சர் தாங்க, எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்கிறான். இப்போ வண்டி கிட்டத்தட்ட 28 நிமிஷம் டிலேல போயிட்டுருக்கு. ஒன்றும் ஒரு சூப்பரான மேட்ரு தெரியுமா, கேரளாவில் ட்ரெயின்ஸ் வந்து சம முக்கியங்க. உங்களுக்கே தெரியும் கேரளாவில் வந்து லேண்ட்ஸ்கேப் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தாங்க இருக்கும். அதனால் திருவனந்தபுரம் டு டாப் அப்படியே மேங்களூர் ரூட் எடுத்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டு, எங்கேயுமே நீங்கள் திரும்பாமல் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனாலே இங்கே வந்து கேரளாவில் உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெயினுக்கு வந்து செம டிமாண்ட் இருக்கும். அதே மாதிரி ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே ரூட்டு தானே, எல்லா வண்டியும் ஒரே ஸ்டேஷன்ஸை தாண்டி தான் போகணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கண்ணூர் சைட்லாம் போகணும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தாங்க கேரளாவில் ட்ரெயின்ஸ் தான். கேஎஸ்ஆர்டிசி அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, அதுவும் ஒரு லவ் தான். பட் ட்ரெயினும் வந்து சூப்பர் லவ் தான். எங்க இது மே மாதம் தானா, எனக்கே டவுட்டாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஐயோ, கேரளாவோட அந்த ஸ்பெஷாலிட்டியே இது தாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இதை விட அழகாக வேற எங்கேயா இருக்குமா? ஏதாவது ஒரு ஸ்டேட்ல சுஞ்சு குட்டிக்கு பார்த்த கேரளா சிவே நமக்கு.
இப்போ நம்ம செங்கனூர் வந்துட்டோங்க. இந்த செங்கனூர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை போகிற எல்லாருமே வந்து ஒரு மூணு ஸ்டேஷன்ல இறங்குவாங்க. ஃபஸ்ட்டு கோட்டையும், ரெண்டாவது செங்கனஞ்சேரி. செங்கனஞ்சேரி மோஸ்ட்லி நம்ம சென்னை வண்டியில் நிற்காது, ஏன்னா அது ரொம்ப சின்ன ஸ்டேஷனு. மூணாவது இந்த செங்கனூருங்க. இந்த செங்கனூர் தான் உங்களுக்கு இருக்கிறதுலையே கிட்ட சபரிமலை போகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த செங்கனூரில் இறங்குனீங்கன்னா சீசன் டைமோ இல்லைன்னா வந்து கோவில் திறக்கிற டைத்துலையும் அப்படியே வெளில போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் நிற்கும், அப்படியே நீங்கள் ஏறி போய்க்கலாங்க. ஸோ செங்கனூர் இல்லை கோட்டையம், இது ரெண்டு தான் நீங்கள் இறங்க வேண்டியது நீங்கள் சபரிமலை போகிறதா இருந்தால். இப்போ நம்ம திருவள்ளா வந்தாச்சுங்க. இந்த இடத்துல ஒரு செம்ம ஃபேமஸான பெருமாள் கோயில் இருக்குது, அதுதான் திருவள்ளாவோட ஸ்பெஷாலிட்டி. சீனியர்லாம் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ சீனிக்காக இருக்குல்ல, சத்தியமாக சொல்கிறேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணுற டேட் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி. ஏப்ரல் 30, மே மாதம் கேரளாவாக இருந்தாலுமே கொளுத்தும் வெயில். இன்றைக்கி என்னன்னு தெரியல, நம்ம லக்கா என்னன்னு தெரியல, அப்படியே மழை பெய்கிற மாதிரி மப்பும் மந்தாரமாக இருக்குங்க கிளைமேட்டு. ஐயோ சீரியஸாக எனக்கு கேமரா ஆஃபே பண்ண தோணல. அடுத்த செங்கனஞ்சேரிலாம் வரப்போகுது, செம்மையாக இருக்கும். வாங்க அப்படியே வியூஸை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம கோட்டையம் வந்தாச்சுங்க. கேரளாவோட செம்ம 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 இம்பார்ட்டண்டான ஸ்டேஷன் இது. முக்கியமான விஷயம், சென்னையிலேருந்து கேரளா சைடு வழியாக சபரிமலை போகிறவங்க எல்லோரும் இங்கேயே இறங்கிடுவாங்க, 90% ஆளுங்க. ஆனால் நம்மளுக்கு செங்கனூர் தான் வந்து சபரிமலைக்கு இருக்கிற கிட்ட இருக்க சிட்டி. ஆனால் உங்களுக்கு இங்கேருந்து செங்கனூர் போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். அதனாலே எல்லோரும் கோட்டையத்தில் இறங்கி கோட்டையத்துலேருந்து போயிடுவாங்க. கோட்டையத்துலேருந்து உங்களுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் சீசன் டைம்லேயும் கோவில் ஓப்பனாக இருக்க டயத்துலையும் இருக்குங்க. வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக போய்க்கலாம். அவ்வளோதான் எடுத்தாச்சு வண்டி. இப்போ 17 minutes டிலே வண்டி, ரொம்பலாம் பெருசாக இல்லை. எல்லாரும் இறங்குறாங்க, ஏறுறாங்க, இறங்குறாங்க, ஏறுறாங்க, அப்படியே வந்துடுறாங்க பாருங்க. உள்ளவே கூட்டம் உட்காந்துருக்கு. இந்த பாலருவி எக்ஸ்பிரஸ்ஸே பயங்கரமாக ஹை ஸ்பீடில் ரொம்ப ட்ரெயின் போயிட்டுருக்கு. எதுவும் கேட்காத ஒரு ட்ரெயின் வண்டி போட்டோம். திருவனந்தபுரம் மெயில் தான் நம்ம வண்டியை பார்த்தாச்சு ஒரு தடவை. அதாங்க நான் சொல்ல வருது என்னென்னா, இந்த வண்டி வந்து நல்ல டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு. அங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டே வர கூட்டம் மோஸ்ட்லி கொள்ளத்தை இறங்கிடுது. அதுக்கப்புறம் கொள்ளத்தை இது ஒரு டே ட்ரெயினாக யூஸ் பண்ணி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே போகுது ஜெர்னி. இதாங்க மக்களே, எர்ணாகுளத்துக்கு முன்னாடி இருக்க ஒரே ஒரு ஸ்டேஷனு. வண்டி 1.5 hours டிலேயில் போயிட்டுருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போயிட்டுருக்கு வண்டி.
நான் டிக்கெட்டு போட்ட உடனே இல்லை, அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஐயோ இது என்னடா வண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தா வண்டி டெய்லியுமே 20 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 2 மணி நேரம் வரைக்கும் டிலேயில் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கெலாம். அதனால் இந்த மாதிரி பேர் தெரியாத வண்டியெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்மளோட அந்த பெங்களூர் ட்ரெயின் கரெக்ட் டயத்துக்கு மட்டும் கிளம்பிருந்ததுன்னா இந்த வண்டியில் வந்தால் கண்டிப்பாக அந்த ட்ரெயினை பிடிக்கவே முடியாது. நீங்கள் முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, பட்டு இப்போ ஒரு சூப்பரான ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு காட்டுட்டா, இங்கே யார் தமிழ் யார் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. அப்படியே சுற்றி பாருங்கள், நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்க் போட்டவங்களாம் கேரளா, மாஸ்க் போடாதவங்களாம் தமிழ்நாடு. சீரியஸாக இங்கே ஒரு மலையாள ஆள் கூட வந்து மாஸ்க் போடாமல் இல்லைங்க, இங்கே ஒரு தமிழ் ஆள் கூட மாஸ்க் போட்டு இல்லைங்க, அதுதான் வித்தியாசம். இங்கே வந்து ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நம்மளாம் கீழே இறங்கினா தான் போட்டுப்போம், பட் இவங்களுக்கு அது பழகிடுச்சு கேரளாக்காரங்களுக்கு. இங்கே வந்து மாஸ்க் ரொம்ப ரொம்ப கம்பல்சரிங்க, மறுபடியும் வந்துடுச்சு படுத்துறாங்கல்ல, எத்தனை தடவை தான் திரும்ப மாஸ்க் போட்டு போட்டு சுத்தணும் சொல்லிட்டு சிரிச்சு நான் மூலம் மாஸ்க்கு தேடணும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கணும். நம்ம நல்லதுக்கு தான், ஆனாலும் எத்தனை வருஷத்துக்கு. மக்களே, நம்ம அலப்பி எக்ஸ்பிரஸ்ங்க இது, அலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட், அழகாக போகுது. நம்ம சென்னை வண்டி எல்லாத்தையும் லைனாக பார்த்துட்டு போயிட்டுருக்கோம், சென்னை டு கேரளா போகிற வண்டி எல்லாத்தையும் அப்படியே. காலைல வந்து திருவனந்தபுரம் மெயில் பார்த்தாச்சு, இப்போ அலப்புழா பார்க்குறோம். வந்து சேர்ந்தாச்சுங்க மக்களே, ஹாஃப் அன் அவர் டிலேயில் ஏகப்பட்ட இடம் வரைக்கும் இவனுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. கேரளா உள்ள நல்லாவே போகுதுங்க வண்டி, தமிழ்நாடு உள்ள திருநெல்வேலியிலேருந்து கொல்லம் வர வரைக்கும் எக்கச்சக்க டைம் ஸ்பேர் டைம் கொடுத்து வச்சுருக்கான். அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பக்காவாக ஓட்டினா இந்த வண்டி சூப்பராக போகும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், சீனர்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ பண்ணிக்கலாம், லைஃப் சிஸ்டம் ஜெய், பாய் மக்களே, பாய். அடுத்த தனி சூப்பராக கண்டி பண்ணுறோம். எர்ணாகுளத்தில் மட்டும் 2 ஸ்டேஷன் இருக்குது, நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் ஆகும். ஒன்று வந்து இந்த எர்ணாகுளம் டவுன் டம்மி ஸ்டேஷன் இது, ஒன்று வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன், அதுதான் வந்து மெயின் ஸ்டேஷனு. நிறைய வண்டி இந்த பக்கம் போகும், ஆனால் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க உங்கள் ட்ரெயின் எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ட்ரெயின் மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2 ஸ்டேஷன் கன்ஃபியூஷனில்.